ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு டின்ட்டு பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ரெட்டை குடுமி ட்ரை பண்ண, ஆனால் முடி நிக்கலை. இங்க எண்ணெய் வச்சு தலைவாரி இருக்கா? எப்படி இருக்குன்னு கேளு. சொல்லுமே வந்து தலை குளிச்சுட்டு தலை காய வச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் போல ஆகுது. இன்னைக்கு வந்து ஒரு யூடியூபர்ஸ் மீட் இருக்கு. இது யூடியூப் ஆர்கனைஸ் பண்றது கிடையாது, ஒரு ரெண்டு யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்றது. 15-20 யூடியூபர்ஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். எங்கன்னா நுங்கம்பாக்கம்ல நடக்குது. ஸோ அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். நான் சிம்பிளா இன்னைக்கு ஒரு டாப்பும் ஜீனும் தான் போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு என்ன மேக்கப் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு பாப்பாவும் டாப்பும் ஜீனும் போட்டிருக்காளா, நான் ரெடி ஆகும்போது உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி அங்கே என்ன நடக்குது, யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கேப்சர் பண்ணுறேன். ஸோ நானும் ஹஸ்பண்டும் தான் போகிறோம். டின்ட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டின்ட்டு வந்து 7:30 தூங்குற டைம் நீங்கள் போன வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க. அவளோட சரி அவளோட ஸ்லீப்பிங் டைம் வந்து 7:30. ஸோ அந்த டைம் மோஸ்ட்லி அவளை வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஏன்னா சாப்பிடாம தூங்கிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம். வெளி சாப்பாடு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, ஏதாவது பார்த்து பார்த்து கொடுத்தாலும் ஆமாம் ரொம்ப சாப்பிட மாட்டாள். அதனால் நாங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால நிறைய பேர் கேட்பீங்கன்னு தெரியும், எங்கள் டின்ட்டு பாப்பா மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால தான் பாப்பாவை கூட்டு போகல. பாப்பா சேஃபாக அம்மா கிட்டே இருப்பா. நான் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். ஸோ குட் வைப்ஸோட ஆரஞ்ச் ஜெல் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா எஸ்கியூவோட ப்ரைமர். இன்னைக்கு எல்லாமே நான் யூஸ் பண்றது அஃபோர்டபிள் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ். எஸ்கியூ, அப்புறம் என்வைபே, குட் வைப்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன். ஸோ எஸ்கியூ ப்ரைமர் கொஞ்சம் எடுத்துட்டு, உங்களுக்கு எங்கெல்லாம் ரொம்ப ஆயிலியா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. என்னம்மா அந்த பேச தரலாம், உமோஜி இப்படி இருக்கும். நினைக்கிறேன் கலர் கரெக்டர் பிளஸ் கான்டோரிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க பின்னாடியே வந்து ஒரு ப்ரஷ், அதாவது ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயே வந்து நீங்க வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது பியூட்டி பிளெண்டர் மாதிரி. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கலர் கரெக்ட் பண்ணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. எனக்கு ஃபவுண்டேஷன் கன்சீலர் அப்படி தனித்தனியா போடல, இந்த ஒரு ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்றேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயுமே வந்து உங்களுக்கு பேட்சியா தெரியல, நல்லா பிளெண்ட் ஆகுது ஸ்கின்ல. அவ்வளோதான். இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு காம்பாக்ட் பவுடர் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு திரும்ப எஸ்கியூல இருந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து ஐ ஆம்ஸ்டர்டாம்ல ஒரு பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிங்க் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகலன்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு மெரூன் ஷேடும் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். மெரூனும் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கண்ணுக்கு, ஐப்ரோஸ்க்கு ஃபேஸஸோட ப்ரௌன் ஷேட் ஐப்ரோ பென்சில். அப்புறம் இங்கே வந்து கீழே வந்து வாட்டர் லைனில் வந்து எஸ்கியோட ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன் நான். இந்த ப்ரௌன் ஷேட் வந்து இங்கே மட்டும் கொடுத்துட்டு மீதி வந்து பிளாக்கோட ஸ்மச் பண்ண போகிறேன் நான். கடைசியா என்வைபேயோட ஐலைனர். அவ்வளோதான், மேக்கப் கம்ப்ளீட். தலை வாரிட்டு உங்களை பார்க்குறேன். எங்க அம்மா முஞ்சில பேஸ்ட், அது இல்லைன்னா அவங்க வேஸ்ட். அவங்களே விடனா பியூட்டி, இந்த டான்ஸ் என்னோட கண்டினியூட்டி. டிங் 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 பாத்தா நான் ஒரு வாண்டு, என் அழகு மேல எங்க அம்மாக்கு காண்டு. அப்புறம் சில பேரு நான் என்ன பெர்ஃபியூம் யூஸ் பண்றேன், எது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் நிறைய பெர்ஃப்யூம்ஸ் வந்து ட்ரை பண்ணது கிடையாது, அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணது கிடையாது. நான் வந்து நிறைய நாளாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த பாடி கியூப்டோட ஸ்கேண்டல் அப்படிங்கிற ஒரு பெர்ஃப்யூம் தான். டியோட்ரண்ட் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், நிவ்யாது, ரெக்ஸோனா, டவ் இது இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பெர்ஃப்யூம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஏதோ ஒரு ஷோரூமில் தான் வாங்கினேன். நான் வந்து இதோட லிங்க் அமேசான் எதுலையாவது இருக்குது அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை பின்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன்.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங். நான் ஆஃபீஸ்லாம் போட்டு போகும்போது ஃபுல் டே இருக்கும் ஆக்சுவலி. அவளுக்கும் கேப்லலாம் போகும்போது நல்லா ஸ்வெட் ஆகும், ஆனாலுமே வந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் எல்லாம் பேட் ஆர்டர் இருக்காது, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கோம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும், எனக்கு வந்து ஒரு பாட்டில் மினிமம் 1 இயர் வரும். நான் கொஞ்சம் தாராளமாக தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் அப்படி இப்படின்னு அடிச்சுக்க மாட்டேன், தேவைக்கு அடிச்சுப்பேன். எனக்கு 1 இயர்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரெட். இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ, வேலப்பா வேலப்பா, அந்த வலையில வச்சுக்கிறாப்பா. ரைட் ஓகே, யார் எடுக்கிறீங்க? ஓகே, சத்தமா படிக்கணும். கையில நடக்குது இல்ல இல்ல, கையில வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு கார்த்திகாஸ் சேனல் கார்த்திகா வந்திருந்தாங்க, ஜுபைதாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மீனாட்சி அம்மா வந்திருந்தாங்க, அம்மா சமையல் சேனல். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். போன ஒரு வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து இது மாதிரி காம்படிஷன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன். கடைசியில் ஜுபைதா தான் வின் பண்ணாங்க, என்னால் சாப்பிட்டு முடிக்க முடியல. ஆக்சுவலி பீட்ஸா எனக்கு இறங்கவே இறங்காது, அன்றைக்கி நான் அவ்வளோ சாப்பிட்டுங்கிறதே எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் மோமோன் டியூட்டி சோனியா ஸ்ரீ இருக்காங்க, அப்புறம் ஆத்து சமையல் பிரீதாக்கா இருக்காங்க, நியூ கிரியேஷன் 21.5 சேனல் இருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலி மீட்டுக்கு லேட்டாக போயிருந்தேன், அன்றைக்கி எனக்கு வேறு ஒரு வேலை இருந்தது, அதனால் நான் லேட்டாக தான் போக முடியும்னு எனக்கு தெரியும். ஸோ நிறைய பேரோட காண்டாக்ட், அதாவது நான் பேச முடியலை, அவங்க சேனல் என்ன, அவங்க சேனல் பேர் என்ன அப்படின்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அவங்க சேனல் பேரெல்லாம் இதில் நான் சொல்லியிருக்க மாட்டேன், சாரி. அப்புறம் இப்போ புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இது மாதிரி மீட்டுக்கெலாம் வரணும்னு நிறைய பேர் காசு இருக்கு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களாம் நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கொடுக்குறேன், கண்ணாடி கனவுகள். அவங்க அந்த பேஜில் போய், ஏன்னா அவர் தான் அட்மின், அங்கே போயிட்டு உங்கள் சேனல் லிங்க்கை ப்ளஸ் உங்கள் பேர் உங்களை பத்தின டீடைல்ஸ் வந்து பிங்க் பண்ணுங்க. ஒரு குரூப் இருக்கு, யூடியூபர்ஸ் குரூப், அதுல வந்து உங்களை ஆட் பண்ணுவாங்க. சோ ஃபியூச்சர்ல ஏதாவது இது மீட் எல்லாம் இருக்கு அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் டைம் உங்க எல்லாரையும் நாங்க மீட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். அதுக்கப்புறமா டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாலட்ஸ் இருந்தது. யூஸ்வலாக நம்ம பீட்ஸா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது, அதனால அவாய்ட் பண்ணுவோம். பட் இவ்வளோ சாலட்ஸ் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க, அதுவும் அன்லிமிட்டடுங்கும் போது செம்ம சூப்பர். பிளஸ் ப்ரைஸும் வந்து 349 இருந்து நமக்கு அன்லிமிட்டட் கொடுக்குறாங்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் எல்லாமே ஸ்டார்டர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெவ்யூவும் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் இருக்கு, அது போக பார்த்தீங்கன்னா பிளெயின் நூடுல்ஸ், இது வந்து பொட்டேட்டோ அண்ட் பைனாப்பிள் சாலட் மாதிரி, மீல் மேக்கர்லையும் ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய மிக்சட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வந்து ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸோ ஒன்றா சாப்பிடலாம். பைனாப்பிள் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சது, ஸ்வீட் அந்த கிரீமினஸ் எல்லாத்தோடையும் செம்மையா பேலன்ஸ் ஆகுது. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பு, அந்த கிரீமினஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அடுத்தது ஒன்னு ஒன்றா சாப்பிட்டு பார்த்துருக்கேன். மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்கும் சோயா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரிச் அண்ட் ஃப்ரூட்டி, எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃப்ரூட்ஸ், இதுல வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன் அடுத்து நூடுல்ஸ் சாப்பிடலாம். நூடுல்ஸ்ல வந்து எதுவுமே வெஜிடபிள்ஸ் எதுவுமே தென்படல, சோ டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்றேன். தெரிஞ்சிருக்கும் காரமாதான் இருக்கு. இப்பதான் எதுவும் பிடிக்கும் இது பேரு நான் கேட்கல, கேட்டு சொல்ற எக்ஸாக்ட் நேம் என்னன்னு ஒருவேளை நீங்க வரீங்கன்னா அந்த பேர் சொல்லி ஆர்டர் பண்ணலாம்ல. சோ இது வந்து சிக்கன் கீமாவா? உண்மையா சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இல்லை, எனக்கு மட்டன் தோணுச்சு. பட் சிக்கன் கீமா இப்போ வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பீட்சா வச்சிருக்காங்க, இது வந்து பார்பிக்யூ சிக்கன். ஸோ பாருங்க, ஸோ அந்த பேஸ் வந்து ரொம்ப திக்கா இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பேஸ்ல பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு இந்த எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கு பாருங்க. மேலேயும் வந்து தாராளமா சீஸு, சில எனக்கு சில பீஸாலெல்லாம் சிக்கன் கண்ணுக்கே தெரியாது, ஆனால் இதை பாருங்க, ஒரு பீஸ்லேயே வந்து மூணு நாலு சிக்கன் பீஸ் எல்லாம் இருக்கு. இதுவும் சாப்பிட்டு பார்க்குறேன். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்கு பார்பிக்யூ சிக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களை வந்து இது ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனால் இது சாப்பிட்டு இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஹானஸ்டாக நல்லா இருக்கு. ஸோ மேபி இதுவே ட்ரை பண்ணுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு, இது ஸ்பைஸியாக இல்லை. ஏதோ பச்சை மிளகாய் போட்ட மாதிரியும் தெரியல, ஏன்னா சிக்கன் கீமா அந்த பீஸாவில் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. இதில் பச்சை மிளகாய் இல்லை, கேப்சிகம், சீஸ், வெங்காயம், அப்புறம் சிக்கன் பீசஸ் இருக்கு. ஸோ சிக்கன் பீசஸ் வந்து ரொம்ப சாஃப்ட், டெண்டராக இருக்கு, ஜூஸியாக இருக்கு. ஸோ சிக்கன் பார்பிக்யூ மறந்துடாதீங்க, ஒருவேளை நீங்கள் வரீங்கன்னா இது ட்ரை பண்ணுங்க எனக்காக. ஸோ போலீஸோட ஒழிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறேன், அதனால ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணும்போது அம்மா வந்து நானும் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் ஃபஸ்ட்டு ஒழிக்க போகிறாங்கன்னா அம்மா கிட்ட கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை பார்க்க ஏதோ இப்படி இப்படிலாம் அடிக்க தடிக்க தடிக்க கண்ணு முடி பண்ணா சம போற ஒரு கண்ணு முடி. எப்படி எடுக்க
சரி ரெண்டு பேரும் ஏ அளவு காட்டும் ஏ அளவு பாத்துவாங்க சியர்ஸ் போடுவோம் ஒரே சைஸ் தான் ஆ குறிங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஹவ் அவுட் அவுட் வாக் அவுட் வாக் அவுட் வாக் அவுட் கம் ஆன் சுனிதா 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 எஸ் எஸ் கம் ஆன் கம் ஆன் எஸ் சுனிதா வா இந்த ராஜா ஐயோ சண்ட கவுதுரா ஐயா என்ன சுனிதா இதுயா ஆ ஓகே நான் புத்தகம் வரேன் ஐயா புத்தகம் ஏ குடி 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 எஸ் எஸ் குடி 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 ஏனி இவ்வளவு நேரம் குடிச்சா இவ்வளவு நேரம் ஏய் கோலி உள்ள போயிச்சா என்ன சீட் நான் முடிச்சா அத அடைச்சிட்டா நான் தான் வின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச்ல அம்மா வின் செகண்ட் இதுல நீ வின் டிரா தி மேட்ச் ரெடி ரெடி 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் ரெடி 1 ஐஸ்கிரீம் பார்லர் பொறுமையா சாப்பிடுறேன் சரி என்ன சேலஞ்சுன்னு சொல்லிடுங்க ரெண்டு பேரும் ஆனா போட்டி வந்து யார்கிட்ட போடுறோம் அப்படின்றது ஃபர்ஸ்டே விசாரிக்கணும் அவசரப்பட்டு வந்து மாட்டினா செம்மையா மாட்டிட நீ போ சார் பக்கத்து அடங்கப்பா டக்கால்டி தம்பி கடைசியா நான் சில பேரோட எடுத்த போட்டோஸ் ஆட் பண்றேன் என்னுலகம் வித் சத்யா அவ்வளோ ஸ்வீட் ஹார்ட் அவங்க பிரெக்னெண்டா வேற இருந்தாங்க ஹாப்பியா இருந்துச்சு அவங்கள பார்க்க இவங்க வந்து ஒன் ஆஃப் இயர் சூப்பர் மாம் திவ்யா அப்புறம் மிஷி குட்டி மிஷி வந்து ஐயோ கியூட்னா கியூட் இது வந்து தமிழ் ஃபுட்டி யாசர் தம்பி மாதிரி இவங்களோடைய ஒரு கொலாப் பெண்டிங்கில் இருக்குது இது வந்து மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணது கண்ணாடி கனவுகள் கோபிநாத் அப்புறம் அவர் கூட இருக்கிறது வந்து தமிழ் டெக் ஸ்டாப் சேனல் வச்சிருக்கிறவர் அதுக்கப்புறமா மற்றவங்களாம் தெரியும் நியூ கிரியேஷன் 21.5 அப்புறம் கார்த்திகாஸ் சேனல் கார்த்திகா ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் நேம் உங்கள் சேனல் லிங்க் வந்து சென்ட் பண்ணுங்கள் அவங்க பார்த்துட்டு உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க ஸோ ஃப்யூச்சரில் எந்த யூடியூப் மீட் இருந்தாலும் நமக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக நீங்களும் வரலாம் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்